கடவுளே என்னை ஏன் இவ்வளோ சோதிக்கிறார், கரெக்டா சொல்லிருப்பில்ல, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குற, அவன்லாம் நல்லா தானே இருக்கான், கரெக்ட் தானே, அவன்லாம் நல்லா இருக்கான், அவன்லாம் வந்து பத்திரம் எப்படி இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குறான், எனக்கு மட்டும் கஷ்டத்து மேல கஷ்டமே வருது, கரெக்டா, அதுக்கு பட்ட காலையே போடும் கெட்ட கூடியே கேடும், அதுல எனக்கு மட்டும் தான் வந்து பத்திரம் நடக்குது, அவன்லாம் நல்லா தானே இருக்கான். சரி எத்தனை பேர் புலம்பு இருக்கு அப்படி, ஆல்மோஸ்ட் எல்லாருமே புலம்பு இருக்கும், அடே தாரிகாரா எல்லாருமே உள்ள சேர்ந்து சொன்னா எப்படியா, கரெக்ட் தானே, அப்ப எத்தனையோ பேர் புறம்பு இருக்கும், நிறைய பேர் வந்து கடவுள் கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காரை கொடு, வீடை கொடு, பைக்கை கொடு, ஓகேவா, நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கொடு, ஓகேவா, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் கிரியேட் பண்ணி கொடு, கேட்டிருக்குமா கேட்கலையா, சார் கேட்டிருக்குமா கேட்கலீங்களா, கேட்டிருக்கும் தானே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்டிருப்பீங்க, ஸ்கூல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுல இருந்து மார்க் எடுக்கிறதுல இருந்து கல்யாணம் பண்றதுல இருந்து குழந்தை குட்டில இருந்து எல்லா விஷயமும் கேட்டிருக்கோம். சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கீங்க, கடவுள் படைச்சதை கடவுள் கிட்ட மட்டும்தான் கேட்கணும், மனுஷன் படைச்சதை மனுஷன் கிட்ட மட்டும்தான் கேட்கணும், கரெக்டா, கடவுள் வந்து பார்த்தனா இப்ப நீங்க கடவுள் கிட்ட போய் கார் போய் கேக்குறீங்கன்னா அந்த டொயோட்டா ஷோரூம் வச்சிருக்காரு, கரெக்ட் தானே, அந்த டொயோட்டா ஷோரூம் வச்சிருக்காரு, இப்ப அவர்கிட்ட போய் பைக் கேக்குறீங்க, அவர் வந்து பார்த்தனா எம்ஆர்ஓ ஷோரூம் வச்சு நடத்திங்கிறாரு, அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் கொடுன்னா அந்த ஆர்பிஐ பேங்க் வச்சு நடத்திங்கிறாரு, அந்த ஆளு அவருக்கு எனக்கு இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அந்த நான் கூப்பிடுறேன், ஓகேங்களா, அதனால நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணி பாருங்க, கடவுள் படிச்சதை கடவுள் கிட்ட மட்டும்தான் கேட்கணும், மனுஷன் படிச்சதை மனுஷன் கிட்ட மட்டும்தான் கேட்கணுமே, கரெக்ட்டுங்களா, கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சாரா, காசு பணத்தை படிச்சாரா, காரை படிச்சாரா, வீட்டை படிச்சாரா, இதெல்லாம் எதுவுமே கடவுள் படிப்பே இல்லை, கடவுள் படிச்சது மனுஷால மட்டும்தான், ஓகேங்களா, மனுஷால தான் பணத்தை ரெடி பண்ணா, காரை ரெடி பண்ணா, பைக்கை ரெடி பண்ணா, வீட்டை ரெடி பண்ணா, இந்த மாளிகை மைக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணா, அப்போ மனுஷன் படிச்சதை மனுஷன் கிட்ட கேட்டாதானே கிடைக்கிறீங்களா, இதை விட்டு இப்ப அந்த ஆளா கிட்ட கேட்டா அந்த ஆளா பண்ணுவாரு, இவனுக்கு கொடுக்கறதா என்னன்னே தெரியவே இல்லையே, அதுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாதுடா, சூரிய ஒரு படத்தை சொல்லுவாங்க, இவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேச தெரியல, அது வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட பேசுறதுனே தெரியல, சேம் அதே போலதான் கடவுளே போகாது புலம்பிட்டு இருக்காரு, யோ உன்னை படைச்சதே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக படைச்சதுன்னு யாருக்கிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, கரெக்டுங்களா, ஒரு ஒரு புரியல் போல சொல்லணும் அப்படின்னா, ஒரு விவசாயி இருந்தார், ஒரு விவசாயி இருந்தார், அவர் என்ன பண்ணாரு, கடவுள் கிட்ட டெய்லி கேட்பாரா என்ன அப்படின்னா, கடவுளே எனக்கு லாட்டரி சீட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு 3 கோடி ரூபாய் விழணும், கடவுளே லாட்டரி சீட்ல எனக்கு ஒரு 3 கோடி ரூபாய் விழணும்னு சொல்லிட்டு நாள் கணக்க வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு, மாச கணக்க வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு, அதோட வருஷ கணக்காகவும் வந்து பார்த்தோம்னா போய் சேர்ந்துருச்சு, நாளில் தொடங்கி வாரத்தில் தொடங்கி மாசத்துல தொடங்கி வருஷ கணக்காகவும் போயிடுச்சு, ஒரு நாள் கடவுள் டென்ஷன் ஆயிட்டாரு, என்னடா வந்து பார்த்தோம்னா வேண்டிட்டே இருக்க, கிட்டத்தட்ட 4 வருஷமா வேண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி மேலே வந்து கிளம்பிக்கு வந்துட்டாரு, கிளம்பி வந்து அந்த விவசாயி பார்த்து பக்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு, இவர் ஷாக் ஆகிட்டே போ கடவுள் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் கேட்குறவர் உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு, கடவுளே எனக்கு 3 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா எனக்கு லாட்ரி சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் புரியுதா சார் கதை புரியுதுங்களா, 3 கோடி ரூபா வந்து பார்த்தோன்னா எனக்கு லாட்ரி சீட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கே கடவுள் சொன்னாராம், எப்பா நீ 3 கோடி ரூபா வேணும்னு சொல்லிட்டு வேணும்னு கரெக்டு, ஓகேவா, அதெல்லாம் தப்புலாம் சொல்லவே இல்லை, அதுக்கு நீ லாட்ரி சீட்டை வாங்கியிருக்கணும் ஐயா, ஒரு நாள் கூட வாங்கினதே கிடைக்கவே கிடையாது, வெறும் வேண்டதோடு சரி நம்ம அப்படிதான் போய் வேண்டதோடு சரி, ஒரு ஒரு நாளும் அதுக்கான களத்தை தேர்ந்தெடுத்து, அதுக்கான நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து, அதுக்கான தொழிலை தேர்ந்தெடுத்து, அதுக்கான மக்களை தேர்ந்தெடுத்து, அதுக்கான தலைமையை தேர்ந்தெடுத்து வேலை பார்த்ததா சரித்திரமே கிடையாது, சார் ஒத்துக்கிறீங்களா, சார் கரெக்ட் தானே, ஒத்துக்கிறீங்கன்னா ஒரு கிளாப் பண்ணுவோம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கீங்க, நீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள், எந்த மிஸ்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மட கிடையாது, ஆனா நம்மளால கடவுளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் அழகா படிச்சிருக்கலாம், என்னையே குள்ளமா படிச்சேன், என்னையே கருப்பா படிச்சேன், என்னையே ஹைட்டா படிச்சேன், இப்படிலாம் போயிட்டு அந்த ஆளுக்கே வந்து பார்த்தோன்னா கரெக்ஷன் கொடுப்பேன், நம்ம தான் பிறந்து வளர்ந்துட்டு இல்லை, இதுக்கப்புறம் எதாவது மாத்த முடியுமா சார், கரெக்ட் தானே, இதுக்கப்புறம் எதாவது மாத்த முடியுமா, எல்லாத்துக்குமே அவர்கிட்ட கேட்டா வந்து பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க, மனுஷன் படிச்சத மனுஷன் கிட்ட கேளுங்க, எந்த மனுஷன் கிட்ட போய் கேட்கறது, என் அப்பா அம்மா கிட்ட கேட்கறதா, அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க, ஏற்கனவே கேட்டு கேட்டு கொண்டு வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பதிலாக வாங்கி கொடுத்தாச்சு, சரி இப்போ உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பைக் வாங்கி கொடுக்குறீங்க, இன்னொரு பையனுக்கு கார் ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க, வாங்கி கொடுத்த 8வது மாசமே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு பஸ் ஒன்று வாங்கி கொடுங்க, இல்லை லாரி ஒன்று வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுப்பீங்களா, 10 ரூபா கேட்டு அது செலவு பண்ணிட்டு ஈவினிங் வந்து பார்த்தோன்னா இன்னொரு 10 ரூபா கேட்டாலும் அடிக்கிற ஆளுங்களாம் இருக்காங்க, கரெக்டு தானே, அப்போ 2 பசங்களை பெத்த நம்மளே வந்து பார்த்தோம்னா இவ்வளோ கோபம் வருது அப்படின்னா 900 கோடி மக்கள் தொகையை படிச்சு வந்து பார்த்தோம்னா அவருக்கு எவ்வளோ கோபம் வரும், கரெக்டு தானே சார், அப்போ விஷயம் நல்லா புரிஞ்சுக்கீங்க, நெட்ஒர்க்கில் சம்பாதிக்க முடியும், நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஒரு புனிதமான ஒரு ஹிஸ்ட்ரி, இங்கே உள்ள வந்திருக்கும் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு புனிதத்துவம் இருந்தால் மட்டும்தான் உள்ள வரவே முடியும், இது வெளியில் இருக்கவங்க எல்லாருமே கிடையாது, இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்தியாவில் எத்தனை பேர் இருப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்களா, அப்போ நீங்களும் சரி உங்களுடைய முன்னோர்களும் சரி
இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியுமே. அப்போ ஆல்வேஸ் வந்து பார்த்தா நம்ம எல்லாருமே பிளஸிங் பண்ண ஒரு ஆள், கரெக்ட்டுங்களா? ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம பிளஸிங்கோட தான் வந்து பார்த்தா உள்ள வந்திருக்கீங்களே. அப்போ நம்மளுடைய நோக்கம் தெளிவா இருக்கணும், எதற்காக சம்பாதிக்கணும், வலுவான காரணம். செகண்ட், ஏன் சம்பாதிக்கணும் தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு சம்பாதிக்கணும். நம்ம மனங்களுக்கு வந்து பார்த்தா எவ்வளவு சம்பாதிக்கணும் இப்போ வரைக்குமே தெரியவே இல்லை. யாரா ஒருத்தர், நான் யாருமே கேட்கவே இல்லை, ஓகேங்களா? நீங்களும் உங்களுக்குள்ள நினைச்சீங்க, எனக்கு டைம் இல்லாதனால. யாரோ ஒருத்தர் எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டா எவ்வளவு சொல்லுவீங்க நீங்க? சார், யாரோ ஒரே ஒருத்தர் மட்டும் எழுதி உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு மட்டும் சொல்லுங்களா. நீங்க சொன்னீங்க அப்படின்னா வந்து பார்த்தா ரெடி பண்ணி கொடுக்கறது தயாரா இருக்கும். எவ்வளவு பணம் வேணும் சார்? ஃபிராக்ஷன் செகண்ட் தான் டைமிங்களா? யாரோ ஒரே ஒருத்தர், ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? யார் யாரு இந்த கோடி கணக்கில் பேசுறது மட்டும் யாரும் சொல்லுங்க. மேடம் ஒரு கோடி வேணுங்களா? ஓகே மேடம், ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. மேடம் அந்த ஒரு கோடி ரூபாய் வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? வீடு வாங்க, எவ்வளவு வீடு வாங்குங்க, எங்க வீடு வாங்குவீங்க? இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு கோடி குடியா, அதுக்கப்புறம் உட்காந்து பிளான் பண்ணுங்க. சார் இது ரியல் ஃபேக்ட், இது இவங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இப்படித்தான். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, சிரிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். இங்க ஒவ்வொரு நபர்களும் அப்படிதான். நம்மளுக்கு எவ்வளவு பணம் தேவைன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? எவ்வளவு பணம் தேவை, எங்க வீடு தேவை, அந்த வீடோட ஷேப் எப்படி இருக்கணும், அந்த காரோட ஷேப் எப்படி இருக்கணும், வீடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், எவ்வளவு அமௌண்ட்ல இருக்கணும், இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஓடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வேணுமா, இல்ல பிஎம்டபிள்யூ வேணுமா, இல்ல ஆடி வேணுமா, இல்ல ஜாகுவார் வேணுமா சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு போங்க. எந்த இடத்துல வீடு வேணும், இந்த எத்தனை வருஷத்துக்குள்ள எவ்வளவு அமௌண்ட் வேணும், அதுல இதுல எப்படி வஜ்ரால பாசிபிலிட்டி, எல்லா விஷயத்தையும் தயவு செஞ்சு வந்து பார்த்தா பிக்ஸ் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு பிக்ஸ் பண்ணிட்டு போங்க. இல்ல அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இதே போல வஜ்ரா மீட்டிங் நடக்கும், அந்த இடத்துல இப்படியே தான் வந்து உட்காருவோமே. தயவு செஞ்சு இங்க உட்காரத்தை விட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தோம்னா பிளான் பண்ணுங்களேன், அப்பதான் பெரிய லெவல ஜெயிக்க முடியும், கரெக்டுங்களா? சார் ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சிருக்கேன். இங்க எத்தனை பேர் நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒய்ஃபு பசங்க இவங்களை வந்து பார்த்தோம்னா பார்த்துருக்கீங்க தூங்கினதுக்கு அப்புறம்? சார் நல்லா புரிஞ்சுங்க, நம்மளை நம்பிதான் அவங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ வந்து பார்த்தா வளர்ந்த அம்மா வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எல்லாத்தையும் விட்டுட்டு, கரெக்டுங்களா, சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தோம்னா கணவனே கண் கண்ட தேவன் வந்து பார்த்தோம்னா வந்திருக்காங்களா? இது வரைக்கும் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தயவு செஞ்சு மைண்ட் ஓபன் பண்ணிங்க. இது வரைக்கும் நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இனிமேல் என்ன பண்ண போறோம்? நம்மளை நம்பி வந்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளை நம்பி ஒரு ஜீவன்கள் வந்திருக்கு, பசங்க வந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இனிமேல் என்ன பண்ண போறோம்? ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஒரு காலகட்டத்தில் நான் சச்சினுக்கு பையனா பிறந்திருக்கலாம், அம்பானிக்கு பையனா பிறந்திருக்கலாம், எல்லாருமே திங்க் பண்ணிருக்கோம். அதே விஷயம் தானே நாளைக்கு நம்ம பசங்க திங்க் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? அப்ப அதே போல திங்க் பண்றாங்க அப்படின்னா இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? எந்த அர்த்தமும் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு பிளான் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கீங்க, பேரண்ட்ஸை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இன்னைக்கு அன்னைய தின வாழ்த்துக்கள். லேடிஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா அன்னைய தின வாழ்த்துக்கள். நம்ம சந்தோஷமா